வணக்கம். இன்றைய 10:30 மணி செய்திகள். பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது இன்று நிதி அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த தேசிய நிதி ஆணையத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் துணை பிரதமர் தத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், நிதியமைச்சர் லிம் குவான் யங், தலைமைச் செயலர் டான்ஸ்ரீ அலி அம்சா மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் டான்ஸ்ரீ மதீனா முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எல்லா மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் நிதி தேவைகள், நிதி பற்றாக்குறை, திட்டங்களுக்கான செலவுகள், திட்ட மேற்பார்வைகள் மற்றும் அதன் பணிகள் ஆகியவை விவாதிக்கப்பட்டன. சரவாக் மாநில அரசுக்கும் பெட்ரோனாஸ் நிறுவனத்திற்கும் இடையில் சரவாக்கில் எண்ணெய் எடுப்பதில் நிலவி வரும் உரிமை பிரச்சனையை நீதிமன்றம்தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் மகாதீர் தெரிவித்தார். இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், பாரிசான் அரசு சரவாக் மாநிலத்திற்கு அளித்த சிறப்பு சலுகையின் மூலம் சரவாக் மாநிலம் பெட்ரோஸ் என்ற சொந்த எண்ணெய் நிறுவனத்தை நிறுவி எண்ணெய் எடுத்து வருகிறது. ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி மலேசியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் எண்ணெய் எடுக்கும் உரிமை பெட்ரோனாஸ் நிறுவனத்திற்கு உள்ளது. அதனால் இவர்கள் இருவரின் இடையில் நிலவுவது சட்ட பிரச்சனை என்றும், இதை தீர்த்து வைக்க வேண்டியது நீதிமன்றம்தான் என்றும், இதில் தானோ அல்லது தங்களின் அரசோ தலையிடாது என்றும் திட்டவட்டமாக அறிவித்தார். அம்னோவின் தற்காலிக தலைவர் டத்தோஸ்ரீ அகமது ஜாயித் ஹமீதி இன்று புத்ராஜயாவில் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதை சந்தித்தார். இதுபற்றி தன் முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள சாயித், இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும், 14வது பொது தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கவும், ரமலான் மாதத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் மூலம் அனைவருக்கும் நன்மை ஏற்படும் என்று தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நிதி அமைச்சக கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், பக்காத்தான் அரசு எல்லா மாநிலங்களையும் ஒரே போன்று சமமாகவே நடத்தும் என்றும், யாரையும் குறைத்து மதிப்பிடவோ அல்லது ஒதுக்கப்படவோ மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில முதல்வர்கள் தங்களுடன் இணைந்து செயல்படவே விரும்புவதாகவும், மக்கள் நலனே பக்காத்தானின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். அதே சமயம் வருவாய் அதிகம் உள்ள மாநிலங்களை விட வருவாய் குறைவாக உள்ள மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை முன்னேற்ற அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். வான் அசீசா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிறுவனங்கள் தங்களின் தலைமைச் செயல் தலைவர் மற்றும் மூத்த இயக்குநர்களின் பணியிடங்களுக்கு நல்ல திறமையும் கல்வித் தகுதியும் உள்ள சிறந்த பெண்களை நியமிக்க வேண்டும். தன் குழந்தைகளின் படிப்பிற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய கனவுகள் மற்றும் லட்சியங்களை தள்ளி வைக்கும் இவர்களுக்கு நிறுவனங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தான் மிகவும் திறமை வாய்ந்த தாய்மார்களை சந்திப்பதாகவும், குடும்ப சூழ்நிலையால் பணிக்கு செல்ல முடியாத அவர்களிடம் மிகுந்த தன்னம்பிக்கை, நல்ல யோசனைகள் மற்றும் செயல் திட்டங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தன்னுடைய அமைச்சகம் சார்பாக இதுபோன்ற பணிக்கு திரும்ப விரும்பும் பெண்களுக்கு கரியர் கம்பேக் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுக்கு தற்காலிக வேலை வாய்ப்பிற்கு ஏற்றாற்போல் அவர்களின் திறமைகள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். லோ தேக் ஜோ என்கிற ஜோ லோ 1MDB வழக்கின் முக்கிய குற்றவாளி என்பதற்கு போதிய ஆதாரங்கள் இருப்பதாக உள்துறை அமைச்சர் டான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்தார். இன்று பத்திரிகையாளர்களிடையே பேசிய அவர், 1MDP வழக்கு உலக அளவில் பேசப்பட்ட ஊழல் வழக்கு என்றும், இந்த வழக்கில் ஈடுபட்டுள்ள அனைவரும் தண்டிக்கப்படுவர் என்றும் தெரிவித்தார். ஜோ லோவின் மீதான குற்றச்சாட்டுகளுக்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டதாகவும், அதனாலேயே அவரை கைது செய்ய காலதாமதம் ஆனதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் அரசியல் சார்ந்து பணியாற்றாமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்றும், ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அதிகப்படியான கள்ளக்குடியேறிகள் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த யாசின், தேவைக்கு அதிகமான வெளிநாட்டினர் குடிமக்களின் வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய சவால் என்றும், இதனால் உள்நாட்டினர் பலர் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, ஜன நெருக்கடி என பல தொல்லைகளுக்கு உள்ளாவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அதிகப்படியான வெளிநாட்டினர் நாட்டின் பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என குறிப்பிட்டார். மேலும் உள்நாட்டினரின் தொழிலை பறிக்கும் வகையில் செயல்படும் வெளிநாட்டினரின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும், இதை அரசு தீவிரமாக கண்காணிக்கும் என்றும் தெரிவித்தார். இந்த கள்ளக்குடியேறிகள் மற்றும் அதிகப்படியான வெளிநாட்டினரை விரைவில் திரும்ப அனுப்பும் பணி விரைவில் தொடங்கும் எனவும் அவர் கூறினார்.
PKR கட்சியின் நிறுவனர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனக்கு பாண்டால் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் எண்ணம் இல்லை என்றும் இது பற்றி வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். நேற்று தன் கட்சியின் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசிய அவர், தான் சிறிது காலம் ஒரு பார்வையாளராக இருக்க விரும்புவதாகவும் ஒரு பொது மனிதனாக மக்களின் சுமைகள் மற்றும் அவர்களின் கஷ்டங்களை அறிந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தான் தன்னுடைய ஆசிரியர் தொழிலுக்கு திரும்ப விரும்புவதாகவும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் தன்னை அழைப்பதாகவும் அவர் கூறினார். பல நாடுகளுக்கு சென்று அங்குள்ள புதிய முறைகளை அறிந்து வர இருப்பதாகவும் அதற்கு பின்னரே தான் மறுபடியும் அரசியலில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முழு சுதந்திரம் உள்ளது, ஆனால் அதே சமயம் மன்னரை பற்றி உண்மையில்லாத கருத்தை கூறுவது சட்ட விரோதம் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமரும் முன்னாள் அம்னோ தலைவருமான டாக்டர் ஸ்ரீ நஜிப் துண்டசாக் தான் பெக்கான் பிரிவு அம்னோ தலைவராக தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். இது பற்றி தன் முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், அம்னோவை மீட்டெடுப்பதே தன்னுடைய இப்போதைய லட்சியம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அம்னோவை மீண்டும் செயல்பட வைக்கவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் தான் கட்சி பணிகளுக்கு திரும்புவதாக தெரிவித்தார். நம்முடைய கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சிக்காக பாடுபட வாருங்கள் என்று அனைவருக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தான் கட்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் அம்னோவை மறுபடியும் முழு வேகத்துடன் செயல்பட வைப்பது நம் அனைவரின் கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டெலிகாம் மலேசியாவின் தலைமை செயல் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஷசாலி ரம்லி தான் விலகுவதாக அறிவித்துள்ளார். இவரின் விலகலை தொடர்ந்து டெலிகாமின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ பஸ்லான் உஸ்மான் தற்காலிக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நிதி அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரோன் 95 ரக பெட்ரோலுக்கான விலை 1 லிட்டருக்கு வெள்ளி 2.20 காசு என்றும் டீசல் வெள்ளி 2.18 காசு என்றும் இந்த விலையில் மாற்றம் இருக்காது என்றும் ஆனால் ரோன் 97 பெட்ரோலுக்கான விலை 1 லிட்டருக்கு வெள்ளி 2.66 காசு என்றும் இதன் விலை வாரம் ஒருமுறை மாற்றி அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் ரோன் 95 பெட்ரோலுக்கான மானியமாக வெள்ளி 3 பில்லியன் அரசு ஒதுக்கி இருப்பதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் செய்தியாளர் டத்தோ காதிர் ஜாசின் மீதான அவதூறு மற்றும் பொய் குற்றச்சாட்டு பற்றி விசாரணை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தலைவர் டான்ஸ்ரி பூசி ஹாரூன் தெரிவித்துள்ளார். காதிர் தன்னுடைய வலைப்பக்கத்தில் அகோ யாந்தி பெர்துவான் சுல்தான் முகமது பதவியேற்றதிலிருந்து இதுவரை சுமார் வெள்ளி 257 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இது பற்றி விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிலாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் மஸ்லான் மன்சூர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அம்னோ உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ ஜமால் யூனுஸ் தலைமறைவாக இருப்பது அவரின் தண்டனையை மேலும் அதிகப்படுத்தும் என்றும் அது மட்டுமல்லாது சமூக வலைதளங்களில் மிகவும் வன்முறைகளை தூண்டும் வகையில் அவர் காணொலி வெளியிட்டு வருவது சட்டப்படி பெரும் குற்றம் என்றும் தெரிவித்தார். மேலும் ஜமால் உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் இல்லையெனில் அது அவருக்கு பாதகமாக முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் இது பற்றி கருத்து தெரிவித்த காவல்துறை தலைவர் டான்ஸ்ரி ஃபூசி ஹாரூன் ஜமால் யூனுஸ் நாட்டை விட்டு வெளியாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அவர் கள்ள வழியில் திருட்டுத்தனமாக அண்டை நாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளார் என்றும் கூறியுள்ளார். விவசாயத்துறை அமைச்சர் சலாவுதீன் அயூப் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி இறக்குமதியில் தனித்து இயங்கும் பெர்னாஸ் நிறுவனத்தின் உரிமை ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்தார். இந்த உத்தரவு June 1 முதல் செயல்பாட்டுக்கு வருவதாக தெரிவித்த அவர், இந்த உத்தரவு அரசியலமைப்பு சட்டம் 109 பிரிவின் செக்ஷன் 20(1)படி நடைமுறைக்கு வருவதாக தெரிவித்தார். மேலும் சென்ற ஆண்டின் தணிக்கை அறிக்கையின்படி இங்கு பல ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் உதவியுடன் அவை விசாரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 1969 வெளிநாட்டு திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஆனால் இந்த சட்டம் குறித்து பெரும்பாலானோருக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் பாதிக்கப்படும் பெண்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காகவே இந்த வெளிநாட்டு திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் இதுகுறித்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மந்திரி மேனகா காந்தி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, வெளிநாட்டில் பணிபுரியும் கணவர்களால் இந்திய பெண்கள் கைவிடப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் உள்நாட்டில் திருமணம் செய்து கொள்ளும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 48 மணி நேரத்தில் பதிவு செய்யாவிட்டால் அவர்களது பாஸ்போர்ட்கள் முடக்கப்படும். அவ்வாறு அவர்கள் செய்ய தவறினால் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில்
லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பப்படும். இதுகுறித்து அனைத்து பதிவாளர்களுக்கும் அறிவுறுத்தப்படும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். பாஜக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை போற்றும் வகையில் பிரதமர் மோடி நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு திட்ட பயனாளிகளிடம் காணொலி வாயிலாக உரையாடி வருகிறார். இன்று சுகாதாரத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களால் பலனடைந்தவர்களுடன் பிரதமர் மோடி உரையாடினார். அப்போது அவர் பேசுகையில், ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் ஸ்வாகா பாரத் மிஷன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஸ்டென்ட் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஒவ்வொரு இந்தியருக்கும் மலிவு விலையில் மருத்துவ சிகிச்சை கிடைக்க முயற்சி செய்து வருகிறோம். மலிவு விலையில் மருந்துகள் கிடைப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் பயன்பெற்றுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். தமிழக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் கடந்த 2ஆம் தேதி இரவு டெல்லி சென்றார். அங்கு 2 நாட்கள் நடந்த கவர்னர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார். இதில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாடு நிறைவடைந்த நிலையில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் டெல்லியில் மத்திய மந்திரிகளை சந்தித்து பேசினார். பின்னர் நேற்று ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இன்று பிரதமர் மோடியை கவர்னர் சந்தித்தார். பகல் 11 மணியளவில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம், அரசியல் கட்சிகளின் போராட்டம், காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் தமிழக அரசியல் நிலவரங்கள் பற்றி பிரதமரிடம் கவர்னர் எடுத்து கூறினார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் பற்றி பிரதமர் மோடி இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் தூத்துக்குடி சென்று துப்பாக்கிச் சூடு மற்றும் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் விவரங்களை கேட்டறிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அணுகுண்டுகளை தயாரிக்க தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் ஈரானுக்கு ஐநா சபை அமெரிக்கா கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் எதிரி நாடான இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரை அதன் முக்கிய எதிரி நாடாக இஸ்ரேல் உள்ளது. அந்த அணுகுண்டுகளை இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் ஈரான் பயன்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அணுகுண்டு தயாரிக்கும் திட்டத்தை முளையிலேயே கிள்ளி எறிய இஸ்ரேல் முயற்சிக்க கூடும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஈரான் அணுகுண்டு தயாரிக்கும் முயற்சியையும் முறியடிக்க இஸ்ரேல் ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் கூறும்போது, ஈரான் தயாரிக்க திட்டமிட்டுள்ள அணுகுண்டுகள் எங்களுக்கு எதிராகத்தான் பயன்படுத்த வாய்ப்பு அதிகம் உள்ளது, எனவே நாங்களும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது பெரும் போராக மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது. அர்ஜென்டினா கால்பந்தாட்ட வீரர் லியோனல் மெஸ்ஸிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலுடனான கால்பந்து போட்டியை அந்நாடு ரத்து செய்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இம்மாதம் ரஷ்யாவில் தொடங்க உள்ளன. இதனை தொடர்ந்து இஸ்ரேல் அர்ஜென்டினா இடையே நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டி சனிக்கிழமை நடைபெற இருந்தது. ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கு இடையே நிலவும் பதற்ற சூழ்நிலை காரணமாக இஸ்ரேலுடன் அர்ஜென்டினா அணி கால்பந்து போட்டியில் பங்கேற்க கூடாது என்று பாலஸ்தீன தரப்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. மேலும் அர்ஜென்டினா வீரர் லியோனல் மெஸ்ஸிக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டன. இந்த நிலையில் இஸ்ரேலுடனான நட்பு ரீதியிலான ஆட்டம் ரத்து செய்யப்படுவதாக அர்ஜென்டினா தெரிவித்துள்ளது. இதனை இஸ்ரேல் கடுமையாக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவிடார் லெபர்மன் தனது ட்விட்டர் பக்கத்தில், அர்ஜென்டினா ஜெருசலேமில் விளையாட இருந்த கால்பந்து போட்டியை ரத்து செய்துள்ளது, அர்ஜென்டினா வெறுப்புக்கு சரணடைந்துள்ளது, இது அவமானம் என்று பதிவிட்டுள்ளார். கடந்த மார்ச் முதல் காசாவில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து பாலஸ்தீனர்கள் நாள்தோறும் பேரணி மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் அரசு துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டு வருகிறது. இதில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் பலியாகினர். சீனாவில் நடைபெற்ற உலக நீச்சல் போட்டியில் மலேசியாவைச் சேர்ந்த நீச்சல் வீராங்கனை பண்டேலாலா ரின்னோங் பாம் 10 மீட்டர் நீச்சல் போட்டியில் வெண்கலம் வென்றார். தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை சீனாவின் சாங் ஜியாப் மற்றும் ரேங் குவைன் வென்றனர். மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் சார்பில் எஸ் நந்தகோபால் தயாரிக்கும் படம் 96
நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய சி பிரேம்குமார் இயக்குநராக அறிமுகமாகும் இந்த படத்தில் விஜய் சேதுபதி, த்ரிஷா முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். ஜனகராஜ், காளி வெங்கட், வினோதினி உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். காதலை மையப்படுத்தி உருவாகும் இந்த படத்தில் விஜய் சேதுபதி 16, 36, 96 வயதுள்ள 3 கெட்டப்களில் நடிக்கிறார். கோவிந்த் மேனன் இசையமைக்கும் இந்த படத்திற்கு சண்முக சுந்தரம் ஒளிப்பதிவு பணிகளை மேற்கொள்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிந்த நிலையில் த்ரிஷாவுடன் பணிபுரிந்தது பற்றி விஜய் சேதுபதி கூறும்போது, த்ரிஷா நடிப்பை மிகவும் நேசிக்கிறார். எந்த காட்சியாக இருந்தாலும் அதை உணர்ந்து நடிப்பவர். அவரிடம் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் கூட படப்பிடிப்புக்கு தாமதமாக வந்ததில்லை. முதல் ஆளாக ஒப்பனையுடன் கேமரா முன்பு நிற்பார். இந்த தொழில் பக்தி தான் அவரை 15 ஆண்டுகளாக முன்னணி நடிகையாக வைத்திருக்கிறது என்று பாராட்டியுள்ளார். உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news.disaigal@gmail.com. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10:30 மணிக்கு. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.